வணக்கம் நேயர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் நிலக்கடலைக்காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். அந்தியூரில் 116 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 68 ரூபாய் 10 காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 71 ரூபாய் 10 காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. விக்கிரவாண்டியில் 4000 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 50 ரூபாய் 50 காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 67 ரூபாய் 23 காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. திருச்செங்கோட்டில் 7400 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 89 ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 95 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. ஜெயம்கொண்டத்தில் 1050 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 78 ரூபாய் 24 காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 116 ரூபாய் 25 காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. ஓமலூரில் 7360 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 94 ரூபாய் 65 காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 99 ரூபாய் 55 காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. தம்மம்பட்டியில் 8200 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 97 ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 100 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. வேலூரில் 1120 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 89 ரூபாய் 85 காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 104 ரூபாய் 85 காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் 800 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ அதிகபட்சம் 95 ரூபாய் 25 காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. சேலத்தில் 15440 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 62 ரூபாய் 50 காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 88 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் 7200 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. ஒரு கிலோ குறைந்தபட்சம் 88 ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ 92 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.